விரைவு செய்திகள். சர்வதேச அளவில் பெட்ரோல் டீசல் விலை குறைந்துள்ள போதிலும் தற்போது நாட்டில் அதன் விலை அதிக அளவில் விற்கப்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த திருவான்மியூரில் அத்தொகுதியின் வேட்பாளர் ஹசன் மௌலானாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமையல் எரிவாயுவின் விலை உயர்வை நடுத்தர குடும்பங்களினால் சமாளிக்க முடியவில்லை என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் ஏனாத்தூர் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியோரிடம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கான கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த அவர் வாக்காளர் உறுதிமொழி விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள ஊழல் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிபதி எம் எஸ் சுப்பிரமணியம், ஊழல் வழக்குகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பதால் ஊழல் தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தையே வீழ்த்தி விடுவதாக தெரிவித்தார். சாதாரண சேவைகளை பெறுவதற்கு கூட பொதுமக்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கக்கூடாது என அவர் கூறினார். ரயில்வேயில் மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்க ரயில்வே துறை உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. இதன்படி முக்கிய இடங்களில் கண்காணிப்பை அதிகரிக்கவும் தேவைப்படும் இடங்களில் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மகளிர் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாள் ஒன்றிற்கு 46 லட்சம் மகளிர் ரயில்களில் பயணம் செய்வதாக கூறப்பட்டுள்ளது.